வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆட்டோ கார்டில் டிராயிங் வரையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எந்தெந்த வீடியோ போகிறோமோ எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆட்டோ கார்டு 2009 அப்படின்ற வருஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் ஒரு வருஷன் இருக்கும், 6 இருக்குது. ஸோ அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் கமாண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு டிஸ்பிளே மட்டும்தான் மாறும். சரிங்களா? ஸோ அதனால் எந்த வருஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிறத வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம கமாண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்துடையே நம்ம வந்து ஆட்டோ கார்ட் கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ஸ் லிமிட்ஸ் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு எடுத்துனே செட் பண்ணுவோம். ஸோ யூனிட்ஸ் அப்படின்றதையும் லிமிட்ஸ் அப்படின்றதையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் படம் வரைய ஆரம்பம். இது எதுக்காக அப்படின்னா என்ன யூனிட்ஸில் நம்ம வரைய போகிறோம் படம் அப்படின்றத தான் சொல்கிறதுக்காக கொடுக்குறது தான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே விண்டோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழே இருக்கு இல்லையா கமாண்ட் அப்படின்றது, இங்கே போய் தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணாலும் சரி தான், அப்படி இல்லை கர்சர் அங்கே இல்லை அப்படின்னா நம்ம எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலே போதும் தான், ஆட்டோமேட்டிக்காக கர்சர் அங்கே போயிடும். ஓகேங்களா? எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா கேன்சல் அப்படின்ற டிஸ்பிளே ஆகும், கர்சர் வந்து கமாண்டில் போய் நின்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு யூனிட்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ யூனிட்ஸ்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய இருக்குது, எதையுமே கவலைப்பட தேவையில்லை. ஒரு 3 மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைப்பை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் அப்படின்றதான் டைப். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்பர்ஸ், 0 to 9 தான். ஸோ அதனால் டெசிமல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ரிசிசியன் அப்படின்றது. ஸோ கொடுக்கக்கூடிய நம்பர், இப்போ நான் வந்து ஒரு லைன் வந்து 10 mm வேணும் அப்படின்னா 10 கொடுத்தா 10 அதை புள்ளி வச்சு அதுக்கப்புறம் எத்தனை 0 வேணும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இது. நம்மளுக்கு அப்படிலாம் தேவையில்லை, 10 கொடுத்தா 10 மட்டுமே இருக்கட்டும் அப்படின்றக்காக இந்த 0 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிட்ஸ் டு ஸ்கேல் இன்சர்டட் கண்டென்ட் அப்படின்றது, இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வரையக்கூடிய டைமென்ஷன் என்ன அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே மில்லி மீட்டரில் தான் வரைவோம், அதனால் மில்லி மீட்டர் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டேட்டாவை மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து யூனிட்ஸ் அப்படின்றத முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம், அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நின்றோம். இப்போ வந்து லிமிட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுறோம், LIMITS. ஸோ இந்த லிமிட்ஸ்னு கொடுத்து என்ட்ரு அடித்த உடனே கீழே என்ன காமிக்குதுன்னு பாருங்கள், ஸ்பெசிஃபை த லோயர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு கேட்குது. ஸோ என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக 0.0 தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதாவது நம்ம ஒரு டிராயிங் ஷீட் வரைகிறோம் அப்படின்னா இந்த எஜ் இருக்கு இல்லையா, இது வந்து 0.0 அதே இது இந்த டாப் எஜ்ன்றது எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த லிமிட்ஸ். ஸோ எப்போவுமே டிஃபால்ட்டாக 0.0 அப்படின்றத செட் பண்ணிடுவோம். அடுத்தது அப்பர் ரைட் கார்னர், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரைட் கார்னரை செட் பண்ணுவோம். 640x480 அப்படின்றது தான் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த டைமென்ஷன் தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாவே ஒரு 400x400 கொடுத்துடலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து 640x480 செட் பண்ணுறேன், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 640x480 எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் வரல ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகுது. கொடுத்து என்டர் அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். வந்துச்சா? ஸோ இதுதான் இப்போ வந்து யூனிட்ஸ் லிமிட்ஸும் செட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிராயிங் ஷீட் ரெடி ஆயிடுச்சு, இதில் வரையலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டிராயிங் ஷீட்டில் நம்ம வரையக்கூடிய கமாண்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் டிராயிங் கமாண்ட்ஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே லைனுக்கான கமாண்ட் தான். ஸோ லைன் வரையணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணலாம், எல்ன்ற கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும் தான், அது எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம இந்த டிராயிங் விண்டோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இருக்குது, டூல்ஸை வச்சு நம்ம வரையலாம். ஆனால் டூல்ஸை வச்சு வரைஞ்சால் நமக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால டூல்ஸ் இல்லாமல் கமாண்டை டைப் பண்ணி வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தனே லைன் அப்படின்னா லைனுக்கான கமாண்ட் எல். ஸோ இங்கே நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். கமாண்ட்டில் இருக்குதா இல்லைன்னு தெரியல, அதனால் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். டைரெக்டாக கமாண்ட்டில் எனக்கு வந்து இந்த கர்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்ன்றதை டைப் பண்ணுறேன். எல்ன்றதை டைப் பண்ணுறப்பா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளஸ் விண்டோவில் தான் எல்ன்றது வருதே தவிர கமாண்டில் வரல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ரெண்டு இடத்துலையுமே கமாண்ட் தான். ஓகேங்களா? எல்ன்னு கொடுத்து என்ட்ரு அடிக்கணும்னு என்ன காமிக்கிறதுன்னு பாருங்கள், லைன் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே, ஒரு லைன் வரையணும்னா 2 பாயிண்ட் வேணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் எண்டிங் பாயிண்ட் அப்படின்ட்டு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்றத கேட்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷன் நமக்கு லைன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் கர்சரை இழுத்துட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை த நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த கர்சரை ப்ளஸ் பாயிண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியுது விண்டோவில், ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் அப்படின்னு கேட்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் எது அப்படின்றத நமக்கு கொடுக்கணும்.
ஸோ இந்த இடத்துல நான் வச்சு கிளிக் பண்ணாலும் இது நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் பார்த்தீங்கன்னா, லைனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் 14 அப்படின்ட்டு இருக்குது. இந்த லைனோட லென்த் வந்து 14 mm, ஓகேங்களா? ஸோ நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணாலும் சரி தான், இல்லாட்டி நான் வந்து என்னது அந்த லென்த்தை மென்ஷன் பண்ணாலும் சரி தான், ஓகேங்களா? ஸோ 14 இடத்துக்கு பதிலாக நான் 15 கொடுத்து என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்து இப்போ நான் வச்சதை தாண்டி போய் ஒரு டாட் இருக்குது தெரியுதுங்களா, ஸோ அது வரைக்கும் லைன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 14 கொடுத்தோம், ஸோ டிஃபால்ட்டாக 40 வரைக்கும் இழுத்தோம், ஆனால் 15 டைப் பண்ணவொடனே 15 mm லைன் போயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இடத்துல கிளிக் பண்ணாலே போதும் தான், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன், இப்போது லைன்ன்றதுக்கு எல் அடிக்கிறேன், என்டர். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணியாச்சு, எண்டிங் பாயிண்ட் எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இங்கே இடத்துல பிரேக் ஆனது தெரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கண்டினியூட்டி இருக்குது, இந்த கண்டினியூட்டி எனக்கு வேணாம் அப்படின்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ லைன் வரைகிறேன், மறுபடியும் சொல்லிடுறேன், ஒரு எல் அடிக்கிறேன், என்டர். எந்த இடத்துலேருந்து லைன் வரைய போகிறேன் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம், அது எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டைரெக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் இவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னா 8 mm, நமக்கு டைமென்ஷன் அதுவே காமிக்குது. ஸோ 8 mm கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 8 mm ஒரு லைன் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் கண்டினியூட்டி வேணும் அப்படின்னா அந்த இடத்துல அடுத்த லைன் அதே டைரெக்ஷனில் 6 mm கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் அதே டைரெக்ஷனில் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் 8 mm கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். எஸ்கேப் கொடுக்காத வரைக்கும் அந்த லைனோட கண்டினியூட்டி இருக்கும். எஸ்கேப் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ண உடனே அந்த லைன் கட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லைனை வரைய போகிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாலி லைன். பாலி லைனுக்கு பிஎல் அப்படின்ற கமெண்ட் தான் டைப் பண்ண போகிறோம், இது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி தான், நம்ம கமெண்ட்டில் போனாலும் சரி தான். ஸோ இந்த இடத்துல போயிட்டு பிஎல் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ நார்மலாக லைன் வரைகிற அதே தான், ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், மவுஸை வந்து ஒரு ரைட் சைடு இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இழுத்துட்டு இன்னொரு இடத்துல டாட் வைக்கிறேன், அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் டாட் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் பாலி லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கண்டினியூட்டி தொங்கிக்கிட்டு இருக்குது, எட்டுக்கு எக்ஸ்ட்ரா எந்த டைரக்ஷன் வேணாலும். ஸோ இதை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும்னா எஸ்கேபியை ப்ரெஸ் பண்ணுறோம்னா கண்டினியூட்டி கட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லைனை பாலி லைனை வச்சு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நார்மலாக லைன் வரைஞ்ச அதே மாதிரி தான் இப்போ பாலி லைன்லையும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைனை செலக்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா 4 சைடுமே செலக்ட் ஆகும் பாலி லைனில் வரைஞ்சிருந்தேன்னா, ஓகேங்களா? அதே இது எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு லைன் வரைகிறேன், எல் என்டர், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி 4 கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்கேபியை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு லைன் தனித்தனியாக தான் செலக்ட் ஆகுமே தவிர மொத்தமாக செலக்ட் ஆகாது. அதே பாலி லைனில் வரைஞ்ச லைனை செலக்ட் பண்ணோன்னா 4 சேர்ந்து செலக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லைன் கமாண்டுக்கும் பாலி லைன் கமாண்டுக்கும் வித்தியாசம், ஓகேங்களா? லைன் கமாண்ட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எஸ்டிபியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஒரு சைடை மட்டும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேன். பட் பாலி லைனை வரைஞ்ச பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்டாகவே செலக்ட் ஆகும். ஸோ டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஆப்ஜெக்ட் தான் டெலிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்குது நம்ம கீபோர்டில், அதை தான் ப்ரெஸ் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், அந்த டெலிட் பட்டனை செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? செலக்ட் பண்ணால் டெலிட் ஆயிடும். ஸோ லைனை செலக்ட் பண்ணிவிட்டேன் மவுஸில், மவுஸில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும், ஓகேங்களா? இப்போ எனக்கு வரைஞ்சதெல்லாம் மறுபடியும் வேணும் அப்படின்னா நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, அதையும் இஜெட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் லாஸ்ட்டாக பண்ணால் ஒவ்வொரு மூட்டும் நம்மளுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ லைன் பார்த்தாச்சு, பாலி லைன் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு சி அப்படின்ற கமாண்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே போயிட்டு சர்க்கிளுக்கு நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துருச்சு, கமாண்ட் லைனில் வந்துருச்சு. ஸோ சீன்றதை கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன். ஸோ அங்கேயே கேட்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு கீழே பாருங்கள், ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணுன்றதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன் சர்க்கிளுக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுறோம். ஸோ ட்ராக் பண்ணும்போது அந்த ரேடியஸ் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் கூடிக்கிட்டே இருக்குது, ஸோ ஓகேங்களா? கூட கூட அதோட ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 இருக்குது, ஸோ இதே இது 5 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அதை நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம கிளிக் பண்ணாலும் சரி தான், இல்லை அந்த ரேடியஸை நம்ம டைப் பண்ணாலும் சரி தான். இப்போ நான் 4 வச்சு கிளிக் பண்ணுறேன், ரேடியஸ் 4 சர்க்கிள் வந்துச்சு. ஸோ அதே கமாண்டை மறுபடியும் யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், இன்னொரு சர்க்கிள் வரைய போகிறேன். இந்த சர்க்கிளுக்கு இப்போ வந்து ரேடியஸ் வந்து 7 இருக்குது, எனக்கு 7 வேணால்
மூணு வேணும் அப்படின்றது நான் டைப் பண்ணுறேன், மூணுன்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். பார்த்தீங்களா உள்ள பெயின் வச்சா? ஸோ இதுதான் ரெண்டு விதத்தில் வரையலாம். ஒன்று வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டு மவுஸில் கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம டைமென்ஷனை டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டு விதத்தில் வரையலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது ரெக்டாங்கிள் அப்படின்ற ஒரு கமாண்டு. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா சதுரம் வரைவோம். நமக்கு சதுரம் வரைகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஆர்இசி அப்படின்றத டைப் பண்ணாலே போதும், என்டர் அடிக்கிறோம். ஸோ என்னது ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் அப்படின்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ட்ராக் பண்ணோன்னா அடுத்து எந்த பாயிண்ட்டில் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆர்க்கு. ஸோ ஆர்க் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ என்ன பார்த்தோன்னா ஏ, கமாண்ட் வந்து ஏ தான். ஸோ ஏன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் அடிக்கிறேன். என்ன கேட்குது? ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எஜ் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஸ்பெசிஃபை த செகண்ட் பாயிண்ட். அதாவது ஆர்க் வரையணும்னா மூணு பாயிண்ட் வரைவோம். இங்கே ஒரு பாயிண்ட் ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டாவது பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மூணாவது பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுவோம், அடுத்து மிடில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவோம், அடுத்து ஃபைனலாக இங்கே ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூணு பாயிண்ட்டை வச்சு வரைஞ்சால் தான் நம்மளால் ஆர்க் வரைய முடியும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்க் வரைகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்டை ரொம்ப தூரம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இங்கே கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஆர்க்குன்றத விட சர்க்கிளோட பாதி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ஹைட்டு வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி இருக்க கமெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.